Welcome and welcome to Dhanyas Designers. Already nama in the designing video part 1 vandu upload pannirken. So ninga andha video paakala appadina andha video va paathittu indha video paarenga appo dhaan ungalku puriyum. Already vandu indha designing la half of the portion vandu nama paathutom remaining portion vandu eppadi nama design pandrom appindradha indha video la include pannirken. So and the petals loading mudichadukapra remaining petals la ellame indha maadhiri remaining 3 petals irukum. So 3 plus 3 6 3 petals la vandu nama loading kuduthirukom. Remaining 3 petals la vandu french knot potu fill pandrom. So idhe maadhiri normal as usual nama french knot nariya use pannirukom laya adhe maadhiri potu fill pannikalam. Indha french knot podum bodhu ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீடில் வந்து நல்ல லெந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு த்ரெட் கோர்க்கிறதுக்கும் நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்கும். நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ்புல்லா இருக்கும். நல்ல லெந்தியான பெரிய ஐ உள்ள நீடில எடுத்துக்கோங்க. த்ரெட்டுமே வந்து அந்த மாதிரி நாம எடுக்கும்போது மூவ் ஆகிறது வந்து ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆகும். சிக்காது ரொம்ப திக். அதாவது ஐ வந்து ஐ ஓபன் வந்து ரொம்ப சின்னதா எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு வந்து த்ரெட் கரெக்ட்டா இருக்கும்போது சிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஐ எடுக்கும்போது நமக்கு சிக்காது. சோ அவ்ளோதான். இந்த फ्लावर போஷன் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து நெக்லைன் வந்திருக்கேன். நெக்லைன் வந்து சிம்பிளா தான் போட போறேன். நார்மலா எப்பயும் போல 2 லைன் வந்து சரியில கொடுத்திருக்கேன் neck line சுத்திலும். நான் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்க வீடியோலயே வந்து நான் உங்களை வந்து கெஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் இது வந்து ப்лауஸ்கா இல்ல எந்த இதுக்கு வந்து டிசைன் பண்றேன் அப்படின்றத. இது வந்து ஒரு பட்டுபாவாடியோட சட்டைக்கு தான் வந்து நான் இத டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ பட்டுபாவாடி சட்டைன்றதனால நமக்கு வந்து neck வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஒரு 10 to 12 years பொண்ணுக்கு. சோ அதனால neck சுத்திலுமே வந்து 2 லைன் ஜரியில கொடுத்திருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா லோடிங் வந்து ரோப் fix பண்ணி அது மேல லோடிங் பண்றேன். லோடிங் வந்து நான் ஆல்டர்னேட்டிவா green and pink யூஸ் பண்ண போறேன். ஏனா இதோட skirt வந்து green. சோ அதனால பட்டுபாவாடியோட கலர் வந்து greenன்றதனால greenையும் In the blouse ஓட கலர் pink ன்றதனால pink ஐயும் alternative-ஆ நானு லோடிங் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு just வந்து பீட் தான் கொடுக்க போறேன் அவுட்லைனா. சோ அதையும் நாம பாத்துருவோம். இப்போ இந்த फ्लावर ஃபுல்லா fill பண்ணதுக்கு அப்புறம் லீஃபும் பாத்தீங்கனா லீஃப் சுத்திலுமே கொஞ்சம் டிஃபரண்டான பீட வந்து சைடுல வந்து நான் கொஞ்சம் டிஃபரண்டா fill பண்ணேன். சோ அத வந்து நான் இதல காட்டல பாத்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். The leaf வந்து long french knot போட்டு fill பண்ணிருக்கேன். சோ அதனால நமக்கு வந்து முடிச்சு முடிச்சா கடச்சிருக்கும். இது பாத்தீங்கன்னா just ஒரு outline மாதிரி ரெடி பண்ணிருப்பேன். இந்த flower வந்து ரெண்டு சைடுமே குட்டி குட்டியா வந்து only bead மட்டும் வச்சி flower ரெடி பண்ணிருக்கேன். அதையும் எப்படி பண்ணிருக்கேன்ன்றத பாத்துருவோம். சென்டர்ல வந்து குந்தன் ஸ்டோன் செட் பண்ணிட்டு அத சுத்திலும் pink colorல ஒரு லைன் கொடுத்துட்டு ஃபுல்லா பீட்லயே வந்து லீஃப் ஃபில்லிங் எல்லாமே வந்து பீட்லயே பண்ணிட்டேன். சோ அவ்வளவுதான். சேம் அதே फ्लावर பட்டன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த சைடுல வர கிராஸ் லைன் வந்து புட்டாஸ் மாதிரி சின்னதா வந்து நமக்கு சம்கி மாதிரியே கிடைக்கும். சோ அத வந்து த்ரெட்ல இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே அது மேல பீட் இன்செர்ட் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படினா நமக்கு நீட்டா கிடைச்சிரும். இந்த ரோப் லோடிங்க சுத்திலுமே ஒன் லைன் வந்து ரெண்டு சைடும் பீட் கொடுத்து அதாவது பீட் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிருக்கேன். சோ neck line வந்து நமக்கு சிம்பிளா அழகா முடிஞ்சிருச்சு. இந்த லீஃப் பாத்தீங்கன்னா லாங் french knot போட்டுட்டு சென்ட்ரல்லையும் வந்து நான் french knot போட்டு அதாவது முடிச்சு முடிச்சா வர மாதிரி பண்ணிருக்கேன். இது ஏனா நம்ம ஃப்ரேமை விட்டு கழட்டும்போது அப்பதான் நமக்கு வந்து லூஸ் கொடுக்காது இந்த ஸ்டிச்சிங். ஈவன் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போட்டாலுமே நம்ம வந்து ஃப்ளேமை விட்டு கழட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த த்ரெட் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர்லேருந்தும் வளைவாக வர மாதிரி இந்த கொம்பை வர மாதிரி வந்து ரெண்டு லைன் பீட் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பட்டுப்பாவாடை சட்டை டிசைன் பண்ணும்போது நார்மலாக எப்பயும் போல்
த்ரெட்டு லோடிங் அந்த மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி கலர் கலராக சங்கி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதையே வந்து நீங்கள் இன்னும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து இன்னும் கிராண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த இன்பிட்வீன் இடையில கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு கட் ஒர்க் மாதிரி கொடுக்குறதுனா கொடுக்கலாம். கொடுத்தோன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த லீஃப் ஃப்ளவர் போர்ஷன் அதெல்லாம் விட்டுட்டு அதை சுற்றிலுமே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நாம் வந்து அந்த கிளாத் போர்ஷன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து நம்ம கோல்டன் கலர் கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா, அப்படி இல்லை பட்டுப்பாவடையோட கலர்லேயே வந்து நம்ம கிளாத் கொடுத்துட்டோம் கட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இடையில நம்ம ஸ்டோன்ஸோ சங்கீஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புட்டாஸ்லாம் ரெடி பண்ணி இன்சர்ட் பண்ணி இன்னும் கிராண்ட் பண்ணிக்கலாம் அந்த டிசைனை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நிறைய ஐடியாஸும் கிடச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.